ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிப்புகள் அறிவோம். இன்றைக்கி என்ன குறிப்பு பார்க்க போகிறோன்னா, பணம் இருக்கிற குறிப்பு 13. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு பணம் இருக்கிற குறிப்புகள் 1 முதல் 12 வரை 12 வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதை தவிர வந்துட்டு பணத்தை வந்து நம்ம வீட்டில் எந்த இடத்துல வச்சு எடுத்தால் ரொம்ப நல்லது, பணம் வந்து பல மடங்காக பெருகுங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்கெல்லாம் இந்த பணம் இருக்கிற குறிப்பு வீடியோ நம்பர் 13 டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த 12 வீடியோஸ்க்கான லிங்கை வந்து நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பணம் இருக்கிற குறிப்பு 13 பார்க்க போகிறோம். ஸோ பணம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள், நம்ம அன்றாட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த பணம் வந்து நமக்கு ரொம்பவே தேவைங்க. பல பேர் வந்துட்டு ரொம்ப ஓடி ஓடி உழைப்பாங்க, ஆனால் அந்த ஓடி ஓடி உழைக்கிற காசை வந்து கையில் தங்கலன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அப்படி வருத்தப்படுறவங்க நம்ம சேனலில் உள்ள பணம் இருக்கிற குறிப்பு வீடியோக்களில் உள்ள விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கையில் உள்ள பணம் வந்து பல மடங்காக பெருகும், உங்கள் கையில் வந்துட்டு பணம் நல்லா புரள ஆரம்பிக்கும், உங்கள் கையில் பணம் தங்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பணம் இருக்கிற குறிப்பு 13 நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு வாசலில் வந்துட்டு நீங்கள் சில பொருட்களை வந்து கட்டி வைக்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அதாவது உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்னால என்னங்க, கிருமிகள் தான். அந்த கிருமிகள் உங்கள் வீட்டை விட்டு ஓடி போச்சு, உங்கள் வீட்டிலேருந்து வெளியேற்றப்பட்டுச்சுனாலே உங்கள் வீட்டில் வந்துட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். அது வந்து உங்களுக்கு உங்கள் கையில் உள்ள பணத்தை வந்து உங்கள் கிட்டேயே தங்க வைக்கும். அப்படி நான் சொல்லக்கூடிய பொருட்களை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் வந்துட்டு ஒரு பச்சை துணியில் வந்து கட்டி வைக்கிறது மூலயமா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ள பணத்தை வந்து உங்கள் கையிலே தங்கும்படியாக நீங்கள் செஞ்சுக்கலாம். அது என்னென்ன பொருட்கள்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வசம்பு. வசம்பு வந்து அதுக்கான இன்னொரு பெயர் வந்து குழந்தை வளர்ப்பான். நீங்கள் சிறு பிள்ளையாக குழந்தையாக இருக்கும்போது அந்த வசம்பை வந்து உங்கள் அம்மாவும் உங்கள் பாட்டியும் வந்து நிறையா பயன்படுத்தியிருப்பாங்க. குழந்தைக்கு வந்துட்டு அஜீர்ண கோளாறு இருக்குது, வயிறு வலி இருக்குது, அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு அகல் விளக்கில் அந்த வசம்பை காமிச்சு அதை வந்து நம்ம மஞ்சள் இழைக்கிற கல்லில் வந்து இழைச்சி அதை ஒரு கை எடுத்து உள்நாக்கில் வந்து தடவுனாங்கன்னா அஜீர்ண கோளாறு வந்து சரியாகும். ஸோ அந்த வசம்புக்கு வந்துட்டு இந்த பணத்தை ஈர்க்கிற தன்மையும் இருக்குங்க. வசம்புக்கு வந்து வசீகரிக்கிற தன்மை இருக்குது. எந்த பொருளை வேணால் வந்து அது வந்து வசீகரிக்கும். அதை மாதிரி பணத்தையும் வந்து வசீகரிக்கிற தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த வசம்புலேருந்து ஒரு வித மனம் கூட வந்து வெளியேறுங்க. ஸோ அந்த மனம் வந்து அந்த வசம்பு இருக்கிற இடத்துல முழுக்க பரவி அந்த இடத்துல உள்ள கிருமிகள், அந்த கிருமிகளோட கழிவுகள் எல்லாமே வெளியேற்றப்படுதுங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு அந்த இடம் வந்து நல்ல ஒரு சுத்தமான காற்றை நீங்கள் சுவாசிக்கலாம், நீங்கள் அங்கே ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை வந்து வாழலாம். அதனால தான் நான் சொல்லக்கூடிய பொருட்களில் வந்துட்டு வசம்பு வந்து மிக முக்கியமானதாக கருதப்படுது. ஸோ அந்த வசம்பு வந்து நாட்டு மருந்து கடைகளில் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வசம்பு கட்டையை வந்துட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ எடுக்க முடியுதோ அவ்வளோ எடுத்துக்கலாம். 1, 2 அல்லது 3 கட்டைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இரண்டாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா படிகாரம். படிகாரம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படிகாரம் வந்து ஜென்ஸ் வந்து அவங்க ஷேவ் பண்ணும்போது ஆஃப்டர் ஷேவிங் வந்து அந்த ஷேவ் பண்ண இடத்துல வந்து இந்த படிகாரத்தை வந்து தேய்ப்பாங்க. பார்க்க வந்து கல்கண்டு பெரியது போல், கண்ணாடி போல் தோற்றம் அடைக்கும். அந்த கல் வந்து நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஈவன் வந்து திஷ்டி கழிக்கிறதுக்காக கூட யூஸ் பண்ணுவாங்க. வாசலில் வந்துட்டு கட்டி தொங்க விடுவாங்க. அந்த படிகார கல்லோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல் இருக்கிற இடத்துல சுற்றி இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சிரும், சுற்றி இருக்கிற கிருமிகளை வந்துட்டு அழிச்சிரும். அடுத்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அதாவது திஷ்டியும் உறிஞ்சோன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்னாலே கிருமியை தாங்க சொல்கிறாங்க. அந்த கிருமியெல்லாம் உறிஞ்சப்பட்டு அழிக்கப்படுறதுனால அந்த படிக்காரம் இருக்கிற இடத்துல உள்ள காற்று வந்து ரொம்ப சுத்தமானதாக இருக்குது. அது அந்த இடம் வந்து ஆரோக்கியமானதாக இருக்குது. ஸோ அதனால் படிகார கல்லையும் வந்துட்டு அந்த வசம்போட சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் வந்து வேப்பங்குச்சி. வேப்பங்குச்சி வந்து உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஒரு நன்மை வாய்ந்ததுன்னு. வேப்பங்குச்சி வந்து வச்சு நம்ம பல் விளக்கினா நம்ம பல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், பல்லில் உள்ள கிருமிகள்லாம் வந்துட்டு ஓடியே போயிடும். அப்போ அது இல்லாமல்
நம்ம பண்டைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட முன்னோர்கள் வந்துட்டு வேப்பங்கொத்தை வந்து கூட வாசலில் வந்து வேப்ப இலை தோரணமாக கட்டுவாங்க. வேப்பங்கொத்தை வந்து வாசலில் சொருவி வைப்பாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வர காற்று வெளியிலேருந்து அந்த வேப்பங்கொத்து வேப்ப இலை கிராஸ் பண்ணி உள்ளே வரும்போது அந்த இடத்துல வந்துட்டு கிருமிகள் வந்து தடுத்து நிறுத்தப்படுது, கிருமிகள் வந்து அழிக்கப்படுது. வீட்டுக்குள்ளே வர காற்று வந்து சுத்தமான காற்றாக ஆரோக்கியமான காற்றாக வந்துச்சு. ஸோ வேப்ப இலை வந்து ஒரு கிருமி நாசினிங்க. இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே வந்துட்டு கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தப்படுது. ஸோ அப்படி நீங்கள் அந்த வேப்பிலையும் அதிலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த வேப்பங்குச்சை நீங்கள் வந்து பயன்படுத்துறது மூலயமாகவும் உங்கள் வீட்டில் வந்துட்டு செல்வ வளம் பெருகும், பணத்தை வந்து நீங்கள் ஈர்க்கலாங்கிற ஒரு குறிப்பு இருக்குங்க. ஸோ இந்த மூணு பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு பச்சை துணியை எடுத்துக்கோங்க, அதை வந்து சதுரமாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு படிகாரக்கல், அடுத்து வந்து வசம்பு, அடுத்து வந்து வேப்பங்குச்சி. வசம்பு வந்து வசம்பு வேப்பங்குச்சி நாட்டு மருந்து கடைகள்லேயே உங்களுக்கு கிடைக்கும், படிகாரமும் நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். இது மூணுத்தையும் வந்து பச்சை துணியில் கட்டி ஒரு முடிச்சா போட்டு நீங்கள் வந்து அதை நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அதை நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் உங்கள் வீட்டு லக்ஷ்மி படத்தில் முன்னாடி வச்சு நீங்கள் நல்லா மனசார வேண்டிக்கணும். இந்த வீடு எப்போவுமே ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கணும், வீட்டில் உள்ள நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கணும். இந்த வீட்டில் வந்துட்டு சகல ஐஸ்வர்யமும் தனம் தானியம் செல்வ வளம் பெருகணும்னு நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு, கையில் எப்போவுமே பணம் நல்லா வந்துட்டு புரளணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் அதை அடுத்த நாள் வந்து எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நீங்கள் கட்டி வைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படிகாரம் வந்துட்டு கரையக்கூடியது, கிருமியை உறிஞ்சிக்கிட்டு ஈரப்பதத்தை உறிஞ்சிட்டு கரையக்கூடியது. அப்படி கரையும் பட்சத்தில் நீங்கள் வந்து அதை மாற்றணும். திருஷ்டிக்கு கட்டியிருக்க கடை படிகார கல் வந்துட்டு கரையும் போது நம்ம வந்து 6 months வந்து நம்ம மாற்றுவோம், இல்லை 1 year வந்து சில பேர் மாற்றுவாங்க பெரிய படிகார கல்லாக இருந்தால். இதில் நீங்கள் வைக்கக்கூடியது சைஸை பொறுத்துங்க. நீங்கள் மீடியம் சைஸ் வச்சிங்கன்னா அது கரைஞ்சிரும் சீக்கிரமாகவே, நீங்கள் அதை வந்து 3 months வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அப்போ அந்த பொருளோட தன்மை வந்து இன்னும் நல்லபடியாக அதிலே வந்து தங்கும். அது கரைய ஆரம்பிச்சிருச்சுன்னா வந்துட்டு அந்த அதோட சக்தி வந்து குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ படிகாரமாக இருக்கட்டும், வசம்பாக இருக்கட்டும், வேப்பங்குச்சா இருக்கட்டும், நீங்கள் ஒரு 3 months வரைக்கும் அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதை வந்து நீங்கள் மாற்றிடலாம். அந்த வாசலை கட்டி வச்சுருக்கிறத வந்துட்டு நீங்கள் ஏதாவது குளத்துலேயோ இல்லை ஆற்றுலேயோ வந்து நீங்கள் அதை விட்டுடலாம், சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மூணு பொருட்களை ஒரு பச்சை துணியில் கட்டி வீட்டு பூஜை அறையில் சாமி முன்னாடி வச்சு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் கட்டி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறையா மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்கள் கையில் வந்துட்டு நிறையா வந்து பணம் வந்து ஈர்க்கப்படும், பணம் பல மடங்காக பெருகும், அடுத்து வந்து பணம் நல்லா கையில் புரள ஆரம்பிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல யூஸ்ஃபுல் வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.